நாராயணா உன் நல்ல நேரம் போனை லாக் பண்ணாம வச்சிட்டு போயிருக்கா ஆமா அந்த பொண்ணு யாரு எங்க போயிருப்பாரு வேற ஏதாவது திருடிட்டு போயிருப்பாரு நாராயணா உன் அட்வான்ஸ் பிரெயின் தான் உன் பலமேடா இவளுக்கு நம்பர் கொடுக்கலனா என்ன ஒன்னால எடுக்க முடியாதா டெக்னாலஜில நீ ஒரு லைஃப் டைம் அச்சீவர்டா வில்லேஜ் விஞ்ஞானி இப்பவே போனை போடு வீட்டுக்கு வந்திருக்கிற இந்த அமெரிக்க பொண்ணு யாருன்னு அப்டேட் பண்ணிக்க அடுத்த செகண்ட் ஆட்டத்தை வேற பக்கத்துல இருந்து ஆரம்பிடா நாராயணா சரிபாரு சொல்லுது அமெரிக்காவுக்கு மட்டும் 12 நம்பரா இருக்கு 10 நம்பர் தான் இருக்கு என்னது கறிக்குழம்பு வாசனை ஆள தூக்குதே ஐயோ வேண்டாம் முதல்ல சோறு அப்புறம் தான் மற்ற வேலையெல்லாம் தெரியாம பண்ண ஒரு தப்பால பத்மா கல்யாணம் நின்னுடுச்சு பத்மா எவ்வளவு நல்லவங்க தெரியுமா நான் ஸ்ரீனிவாசனை திட்டினது தெரிஞ்சும் என்ன மன்னிச்சிட்டாங்க அப்போ பதிலுக்கு நான் என்ன பண்ணணும் பத்மாவையும் ஸ்ரீனிவாசனையும் சேர்த்து வைக்கணும் அதுதானே கரெக்ட் எஸ் நான் அதைத்தான் செய்ய போறேன் இதனா உங்களை தவிர வேற யார்கிட்டயும் ஷேர் பண்ணல நடக்காது வேண்டாம் தேவையில்லைன்னு நெகட்டிவா தான் பேசுவாங்க அதான் உங்ககிட்ட மட்டும் சொல்றேன் நான் இந்த மேரேஜ நடத்தி காட்டி உங்க பேத்தின்னு ப்ரூவ் பண்றேன் ஏப்பா நடந்து நடந்து காலெல்லாம் வலிக்குதுப்பா வாசல அடுத்த தெருல கட்டி வச்சுட்டு வீட்டை இந்த தெருல கட்டி வச்சிருக்காங்க ஏப்பா ஏப்பா நடக்க முடியலப்பா சாமி இது யாராவது இவன் ஒரு இம்சியாச்சே ஹலோ நான் தான்டா புருஷோத்தம
அடா பூஜா நான்தான்டா. ஆ சொல்லு, உனக்கு பலவாட்டி சொல்லிட்டேன், உனக்கு அந்த பொண்ணு ரெண்டாம் தாரம், அந்த பொண்ணுக்கு நீ மூணாம் தாரம், பொருத்தமெல்லாம் கரெக்டா இருக்கு, பேசாம கல்யாணத்தை முடி, உயிரை வாங்காத, போன வை. இவ சித்தப்பனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு இன்னும் காசு வரல, இதுல இவனுக்கு வேற உயிரை வாங்குறாங்க. எப்பா எப்பா மேடம் மேடம் வணக்கம், புளியந்தோப்பு புருஷோத்தமன். புரோக்கர் இங்க அப்படி எல்லாம் யாரும் இல்ல, போங்க. எப்படி இருப்பாங்க? அது நான் தானே. அத யாரும் இல்லன்னு சொல்றல, போங்கல. இது சூரிய வம்சம் வீடு தானே? ராஜிமா, ஐயோ ராஜிமா, வாங்க கத்தாதீங்க, வாங்க வாங்க. சீக்கிரம் போ, 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 உள்ள போ. மேடம் 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 மேடம், தப்பு தப்பு. நம்ம கிட்ட கேட்டு சொல்ல, நான் அப்புறம் கூப்பிடுறேங்க. ஏய் ராஜு, யார் இது புது ஆளா இருக்கு? நீ பேசி முடிக்கிறதுக்குள்ள உலகம் அழிஞ்சிரும். பேரு புளியந்தப்பு, ஊரு புருஷோத்தமன், தொழில் புரோக்கர். ஏய் என்ன உளற நீ? ஆமால, பேரு புருஷோத்தமன், ஊரு புளியந்தப்பு, தொழில் புரோக்கர். அது சரி, பெட்ரூம் குள்ள எது கூட்டிட்டு வந்த? சுண்ணாம்பு அடிக்கணும்னு கூட்டிட்டு வந்த நானு. சுண்ணாம்பு அடிக்க விட்டு ரெண்டு வருஷம் ஆச்சு. உன்ன அடிக்க போறேன் இப்ப நானு. என்னங்க புரோக்கர் எதுக்கு கூப்பிடுவாங்க? நம்ம பொண்ணுக்கு மாப்பிள்ள தேடதான். உள்ளூர் புரோக்கர் எவனுமே சரி கிடையாது, அதனால்தான் சென்னையில இருந்து கூட்டிட்டு வந்திருக்கேன். சரி சரி, வெட்டி கதை பேசாம கொண்டு வந்த போட்டோவெல்லாம் எடுத்து காட்டுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டோ சொல்லுங்க, நான் டீடைல் சொல்றேன். இந்த இடம் சரியா வருமா? ஐயோ, அத்தை இங்க தானே எப்பவும் உட்காருவாங்க. வேணா ஜெயந்தி, தேவையில்லாம பஞ்சாயத்து வரும். இங்கேயும் இங்கேயும் உட்கார வச்சா இது சரியா இருக்கும். ஆனா இங்க ஒரு இடம் இருக்கே, பேரைக்கு உட்கார வைக்கலாம். அந்த சைடு உட்கார வைக்கலாமா? இந்த இடம் சரியா இருக்கும். இங்க உட்கார்ந்தா கிச்சனுக்கு நேரா இருக்கும். இது சரியா இருக்கும் நினைக்கிறேன். இந்த ரெண்டு சேர்லயும் அவங்கள உட்கார வச்சா இங்கேயும் இங்கேயும் உட்கார வச்சா சரியா இருக்கும். இங்க சூர்யா, இங்க நம்ம மருமக. இது கரெக்டா இருக்கும். இங்க சூர்யா, இங்க சாமானியா. என்ன பாக்குற? இல்லம்மா, ஏதோ கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சது, அதான் பார்த்தேன். கணக்குதான், வாழ்க்கை கணக்கு. புரியலம்மா. அதனால யாருக்கு எந்த நஷ்டமும் இல்ல. இத பாரு சாரதா, இனிமே இந்த இடத்துல மட்டும் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும், ஆனா வேற வேறையா இருக்கணும். இதுவும் புரியலையம்மா. ஒரே மாதிரி இருக்கிறது எப்படி வேற வேறையா இருக்கும்? ஒரு நிமிஷம் இரு வரேன். ஒரே மாதிரி இருக்கா? இருக்குமா. இது எல்லாத்தையும் மொத்தமா பாரு.
இது ரெண்டு மட்டும் வேற மாதிரி இருக்கா? இருக்குமா? என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு மட்டும் இப்படி மெனக்கட்டு ரெடி பண்றீங்க? இங்க நீங்களும் சின்னவரும் உட்காந்து சாப்பிட போறீங்களா? சூர்யாவும் ஷாமும், ஆஹா, என் பையனும் என் மருமகளும் உட்காந்து சாப்பிட போறாங்க. ஓ, சரி சரி சரி. என்ன சரி சரி, போய் நல்ல டிஷ் ரெடி பண்ணி போ. சரிமா. கதவை தரப்போ மாமா, நீங்களா? நீ யாரை எதிர்பார்த்த? ஐயோ, இந்த வீட்ல எல்லாருக்கும் ஏன் ரூம்ல தான் இருக்கு. வாங்க உள்ள. இந்த ரூம்ல அப்படி என்ன இருக்கோ தெரியல. இந்த ரூம பார்த்துதான் எல்லாருக்கும் வேர்க்கும். அம்மா, காலையில இருந்து நீங்க ரெண்டு பேரும் ரூம விட்டு வெளியில வரவே இல்லையே. அப்படி என்ன டீப் டிஸ்கஷன்? யாருமா அது? பகல்ல பாம்பு பிடிக்கிற மாதிரி இருக்கா? புரோக்கர். புரோக்கரா? புலி புலி அந்த புருஷோத்தமே. வா, என்ன வாயால இவ்வளவு ஸ்ப்ரே பண்றான்? பெரிய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், ஊர் பேர் சொல்லாம பேரை சொல்ல மாட்டான். அம்மா, இவனெல்லாம் எதுக்கு உள்ள விட்ட? ஐயோ, இவன் நம்ம பத்மாவுக்காக மாப்பிள்ள போட்டோ கொண்டு வந்த புரோக்கர். ஓ, பொண்ணுக்கு கல்யாணமே ஆக கூடாதுன்னு உள்ளூர் புரோக்கரை எல்லாம் மிரட்டி வச்சிருக்கேன். நீ வெளியூர்ல இருந்து புரோக்கரை கூட்டிட்டு வந்து மாப்பிள்ள தேடுறியோ? ராஜே, மாப்பிள்ள எல்லாம் பார்த்தாச்சா? எங்க மாப்பிள்ள போட்டோ காட்டு, நானும் பாக்குறேன். இப்ப பாருங்க, யுஎஸ் ரிட்டர்ன், நல்ல வசதி, நல்ல குணம். யுஎஸ் ஆ? இந்த அளவுக்கு சொத்து தேருமா? இதை விட அதிகமாவே இருக்கும். பையனுக்கு என்ன வயசு? ஜஸ்ட் 38. ஜஸ்ட் 38? என்ன வளர்ற? எங்க உங்களுக்கும் எனக்கும் 10 வயசு வித்தியாசம் தானே. ஏன் நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வாழலையா? இன்னொரு விஷயமா, பையன் போட்டா பாருங்க, உங்களுக்கே தெரியும். வாங்க தே, உட்காருங்க, சாப்பிடலாம். சாரதா, ரெண்டு நிமிஷமா அது வந்துடுறேமா. சூர்யா, வாப்பா, வா, வந்து இங்க உட்காரு. ஏய், இங்க உட்காருப்பா, இங்க உட்காரு. இல்லம்மா, நான் அண்ணம்மா பக்கத்துல உட்காருறேன். பெரியவங்க சின்னவங்கன்னு ஒரு மரியாதை வேண்டாம். உங்க அப்பா அங்க உட்காருவாரு, நீ இங்க உட்காரு. என்னாச்சுமா? அண்ணம்மா, தண்ணி குடிங்க. தண்ணி குடு. தலையில முடியே இல்ல, என்ன பண்றது? பரவாயில்லங்க, முடிய கட்டிட்டா வாழ போறா. ராஜு, ஜெயந்திய ஜெயிக்கணும்னு நினைச்சு நம்ம பொண்ணோட வாழ்க்கைய கெடுக்க பாக்குறியா? வழுக்கு மண்டே, எனக்கெல்லாம் என் பொண்ண நான் கொடுக்க மாட்டேன். கரெக்ட், சண்முகம் சொல்றது கரெக்ட். இந்த சொட்டத்தலையும் கூட சோறாக்க முடியுமா? இந்த வழுக்கத்தலையும் கூட வாழ்க்கை நடத்த முடியுமா? சோ, இந்த வழுக்க மண்டையும் ரிஜெக்ட். என்னையா சொட்ட சொட்டன்னு ரொம்ப ஓரா பேசுறா? யோ,
சொட்டைக்கு கல்யாணம் ஆகல, ஏன் வழுக்கைக்கு குழந்தை பிறக்கலையா? எனக்கு ரெண்டு குழந்தையா? வழுக்கைக்கு ஏடா நீ வக்காலத்து வாங்குற? ஆமா நான் வாங்குவேன். கூந்தல் கருப்பு, குங்கும சிவப்பு. பாத்தியா, நம்ம எல்லாரையும் தலையை பிச்சுக்க வச்சுட்டு இவன் தலையை சரி பண்ணிட்டு இருக்கான். இதுல சுருட்ட முடி வேற, பாட்டு வேற. பண்ண இந்த மாதிரி ஒரு விக்க வாங்கி மாட்டிக்கிட்டா ப்ராப்ளம் சால்வ். நான் காட்டாத வரைக்கும் உங்க யாருக்கு நான் சொட்டேன்னு தெரியுமா? தெரியாது. இந்த அமெரிக்க மாப்பிள்ளையே எங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க நீங்க வர வைங்க. இப்போ இங்க யார் கண்ணிலே படாம முதல்ல நீங்க கிளம்புங்க. ஓகே மேடம். யோ, ஒரு நிமிஷம் இருயா. போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. அத்த சூர்யா ஜெயந்தி எல்லாரும் வெளியில இருக்காங்க. எல்லாம் நீ பண்ண வேலை. இவனை எப்படி வெளியே அனுப்புவ? நீங்க யாரு போச்சல வேண்டாம், நானே போறேன். வெளிய போனா ஒரு வாரம் கட்டி வச்சு அடிப்பாங்க, குடிக்க தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. என்னது, ஒரு வாரம் கட்டி வச்சு அடிப்பாங்களா? என்னது, இப்ப மட்டும் வாய் திக்க மாட்டேங்குது. ஐயோ, நீங்க வேற மாமா. இங்க பாருங்க மிஸ்டர் புருஷோத்தமன், இந்த வழிய வெளியில போனீங்கன்னா செவர் இருக்கும், எக்கிரி குச்சி எப்படின்னா ஓடிடுங்க. கால் ஒடிஞ்சிடுமே. கால் உடஞ்சா புத்தூர் போய் கட்டு போட்டுக்கோ. முத இங்க இருந்து கிளம்பு. நீ இந்த மாதிரி வெளியூர் போகும்போது ஜிம்னாஸ்டிக் பயிற்சி எடுத்து தான் போன் பண்ணிக்கிறேன். போங்கயா நீங்களும். யோ, வராத, போயிடு. வரமாட்டாயா? போயா. என்னங்க, உங்க அம்மா அங்க இருக்கும் போதே நீங்க வந்து சாப்பிட்டுருங்க. மனசு சரியில்லை, நான் அப்புறம் சாப்பிடுறேன். அவ ஏதோ மூட் அவுட்ல இருக்கான்னு நினைக்கிறேம்மா. அவன் அப்புறம் சாப்பிடுவான், நீ போய் முதல்ல சாப்பிடு போ. பத்மா, இங்க எதுக்கு நெரிசல்ல உட்காந்துக்கிட்ட? அங்க உட்காந்தானே உனக்கு ஃப்ரீயா இருக்கும். சரியா, காத்தோட்டமா உட்காரு. போ, போமா. பத்மா, வேணுங்கிறத இப்பவே நல்லா சாப்பிட்டுக்கோ. அப்புறம் விடுஞ்சதோ டயட்ன்ற பேர்ல உன்னை பட்டினி இருக்க சொன்னா பாவம், நீ என்ன பண்ணுவ? பேச, நீ ஜெயிச்ச திமிர்ல இருக்க பேசுவ. இன்னும் ஒரே வாரத்துல உன் திமிர் அடக்குற. உன் மகனுக்கு முன்னாடியே என் பொண்ணு கல்யாணத்தை நடத்துற. ராஜி. அத்த, சந்துரு எங்க? சந்துருவா? ஐயோ அத்த, நீங்க வேற. நம்ம சந்துரு மாயாவி மாதிரி. அவன் எப்ப வருவான், எப்ப போவான், எங்க இருப்பான்னு யாருக்கும் தெரியாது. கடைசியா நான் அவனை நாலு நாளைக்கு முன்னாடி பார்த்ததா ஞாபகம். என் புள்ளைக்கு 100 ஆயுஸ். சந்திரு, சந்திரு வாடா கண்ணா, வா வா வா. என்னம்மா? வா வா. சொந்த கால்ல நிக்கணும்னு என் புள்ள வேலை தேடி அலையறது இங்க எத்தனை பேருக்கு தெரியும்? நீ உட்கார்ற தங்கம். உட்கார் உட்கார். சந்திரு, இங்க இருக்கிற டிஃபன் சாப்பிடுறியா இல்ல அம்மா உனக்கு ஏதாவது ஸ்பெஷல்லா செஞ்சு தரட்டுமா? பொடி தோசை சாப்பிடுறியா? அதெல்லாம் ஒன்னு வேண்டாமா. இந்த கல்யாணத்தை நடத்தணும்னா அதுக்கு சூரிய மாமாவோட ஹெல்ப் வேணும். He hates me. எப்படியாவது மாமாவோட போன் கையில கிடைச்சா ஸ்ரீனிவாசன் நம்பரை எடுத்துருவேன். அவர்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணிடுவேன். அண்ட் தென் பத்மா கல்யாணம் தான். என்ன பிளஸ் பண்ணுங்க தாத்தா. என்ன
என்னமா பண்ற? தாத்தா கிட்ட பிளெஸிங் வாங்கின. ஐயோ என் தங்கம், இந்த மாதிரி அல்டிமேட் சீன் எல்லாம் இப்படி சோலோவா வேஸ்ட் பண்ண கூடாது. சீனா இல்ல, வீட்ல எல்லாரும் இருக்கிறப்போ, முக்கியமா என் அத்தை இருக்கிறப்போ. நீ இந்த தாத்தா போட்டோ முன்னாடி ஊருகி மருகி சாமி கும்பிட்டேன்னு வையு, என் அத்தை மனசும் குளிரும், எல்லாரும் உன்ன பாராட்டுவாங்க. ஓ ஐ சீ, அதனாலதான் இந்த மாதிரி ஏதாவது சென்டிமெண்ட் ஐட்டமா பர்ஃபார்ம் பண்ணணும்னு தோணுச்சுனா என் கிட்ட சொல்லு, எப்போ எப்படி செய்யணும்னு நான் சொல்லி தரேன். சரியா? சரி சரி, வா சாப்பிடலாம். This your house. இந்த வீட்ல சாப்பிடறதுக்கு நீ ஏமா வைக்கப்படுற? அத்தை, நான் சாம சாப்பிட கூப்பிட போனப்போ அவ என்ன பண்ணிட்டு இருந்தா தெரியுமா? அது தெரிஞ்சா நீங்க அப்படியே ஆச்சரியத்துல மயக்கமே போட்டுருவீங்க. நம்ம மாமா போட்டோ இருக்குல்ல, அது முன்னாடி நின்னு கண்ண மூடி கையெடுத்து கும்பிட்டு பயபக்தியா மாமாவ கும்பிட்டு இருந்தா தெரியுமா? என் தங்கம், தாத்தா ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும். நீ வாமா என் செல்லம். இங்க உட்காரு.